பருவதமலை குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உப்பு சொல்வதை செய்யும் லைஃப் சக்சஸ்னுடைய ப்ரோக்ராமே உப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்கல, உப்பு நிறைய வேலை செய்யுது. ஏன்னா நிறைய பேர் வந்து உப்பு எடுத்து வேண்டிட்டு அவ்வளோ சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. இந்த உப்பு என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த உப்பை தொட்டாவே தோஷம் போவங்க, உப்பை வச்சு நீங்க கேட்டாவே கொடுக்குங்க. உப்பை நீங்க எந்த இடத்தெல்லாம் வச்சாலும் உள்ள இருக்கிற வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து இழுக்குங்க. வேற இதை பத்தி என்ன சொல்லட்டும்? இது வந்து ரொம்ப ரொம்ப மறைக்கப்பட்ட ரகசியம், எரிக்கப்பட்ட ரகசியம், புதைக்கப்பட்ட ரகசியம். நீங்க யாராவது வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா, விருந்தாளியே போனீங்க அப்படின்னா, ஒரு சாப்பிட சொல்லுவாங்க, ஒரு இலையை போடுவாங்க, இலையை போட முதல்ல உப்பு வைப்பாங்க. அதை ஐதீகம் நினைக்கிறீங்க நீங்க? ஐதீகத்தை வந்து ஏன்னா உள்ள மறைச்சி வச்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு டிவி எல்லாம் எவ்வளவு பொருளா வீட்டுல இருக்கும். நீங்க பார்த்தோம்னா, ஐயா அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா கல்லடி பட்டாலும் பண்ணா கண்ணடி படக்கூடாது இல்லையா. நீங்க அப்படியே வந்து பார்த்தோம்னாப்பா இவ்வளவு பணக்காரர் இருக்காங்களே அப்படின்னு நீங்க சொல்லும் போதே, நீங்க எப்படி இருந்தாலும் வீட்டுல சாப்பிடுவீங்க, அந்த இலையில உப்பு இருக்கும், எல்லாவுடைய வார்த்தையும் அது புசுக்கப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். நீங்க பணம் வேண்டுமா, பதவி வேண்டுமா, பொருள் வேண்டுமா, என்ன வேண்டும் உங்களுக்கு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தாந்திரிக முறை தான் உப்பு. இந்த உப்பை என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல, உப்பை தொட்டாவே தோஷம் போகும், உப்பை வச்சு வேணாவே வந்து சக்சஸ் ஆகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பை எடுத்து கையில காலையில வந்து பிரம்மபுரத்துல எடுங்க, 4:30 ஆறு மணிக்குள்ள ப்ராசஸ். ஏன்னா இப்ப வந்து 3:30 ஆறு மணிக்குள்ள இந்த ப்ராசஸ் நடக்கும். நீங்க குளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மூஞ்செல்லாம் கழுவிட்டு உங்க குல தெய்வத்தை நல்லா வேண்டணும், உப்பை வந்து கையில வைங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய தாட்டு, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே உங்ககள் இருக்குது, எல்லா சக்தியும் உங்கள் இருக்குது. அந்த சக்தியை தூண்டி வரது தான் உப்பு. கேட்டதை கொடுக்கும், நினைத்ததை வந்து நடத்த வைக்கும். அது எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டங்க, நான் வந்து இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன், அது எதுவுமே சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இது அவ்வளவு வேலை செய்யும். என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் என்னன்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முதல்ல வந்து குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க. உப்பை கையில வச்சு எடுத்துக்கினேன், நீங்க வடக்க பார்த்து வேணாலும் ஓகே, இல்ல கிழக்கு பார்த்து வேணாலும் ஓகே. வடக்கு பார்த்து வேண்டீங்கன்னா வைப்ரேட் அதிகமா இருக்கு, கிழக்கு பார்த்து கொச்சு கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா, வட திசையில நிறைய வந்து பூஜை புனஸ்காரம் நடந்துட்டு இருக்குது, நிறைய வந்து ரிஷிகள் மகான்கள் எல்லாம் வந்து தவத்தல் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம். அதனால வடக்கில் வந்து சயின்ஸ் பிரகாரம் வந்து என்னன்னா, காந்த பவர். அதனால நீங்க எதை கேட்டாலும் சக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராசஸ். சரி, உப்பு எடுத்த நீங்க உங்க குல தெய்வம், அது எதுவா இருக்கட்டும், முனீஸ்வரன் நமசேசி, சன்னமா நமசி, எந்த உடைய கடவுளாவது இருக்கட்டும், நல்லா வந்து சொல்லிட்டு பெருமாளே நமசிவசி, நமோ நாராயண நமசிவசி, குபேர நமசிவசி சொல்லுங்க. எவ்வளோ, ஏன் எத்தனை முறை சொல்லணும் உங்களுக்கு, என்ன கணக்கு இருக்குதாங்க, உங்களால எத்தனை முறை சொல்ல முடியும் சொல்லிட்டு, இந்த உப்பை கையில வச்சுட்டு நீங்க என்ன சொல்லணும், நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன், கடன் பிரச்சனை இல்லை இல்லாமல் இருக்கிறேன், நான் எனக்கு நல்ல வேலையில இருக்கிறேன், நான் நல்ல வருவாய் வருது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்ல வேலை கிடைக்குது, நல்லா நான் படிக்கிறேன். என் கணவன் என் பேச்சை கேட்கிறாரு, என் மனைவி என் பேச்சை கேட்கறாங்க, என்னுடைய மாமனார் என் பேச்சை கேட்கிறாரு, மாமியார் என் பேச்சை கேட்கறாங்க, என் பசங்க என் பேச்சை கேட்கறாங்க. எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லணும், நெகட்டிவா சொல்லக்கூடாது. ஏன்னா உப்பு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். ஏன்னா உப்புக்கு அவ்வளோ வந்து ஒரு ரகசியம், செல்வத்தை ஈர்க்கக்கூடியது, சொல்வதை உடனே செய்யக்கூடியது, கேட்டால் கொடுக்கும், தொட்டால் கொடுக்கும், இது சொல்லவே தேவை, அவ்வளோ வேலை இருக்குதுங்க இதில். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பை வந்து வேண்டணும், எப்படி வேண்டணும், எனக்கு பணம் வேணும், பொருள் வேணாம், வேண்ட தேவையில்லை, சொன்னால் அது செய்யும், அதே செஞ்சிடும். சொல்லணும், எப்படி சொல்லணும், குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு நான் நல்லா இருக்கிறேன், உப்பை வந்து ரெண்டு கையில எடுங்க. ஏன் அப்படின்னா, ரெண்டு கையிலையுமே நல்லா புடிங்க, ஒரு புடி உப்பு இருந்தால் போதுங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து அவ்வளோ மாறுங்க, அவ்வளோ சேஞ்ச் ஆகும், அவ்வளோ வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆப்பீங்க.
ஒரே ஒரு பொடி உப்பை வச்சு, அதுதான் ஒரு பொடி உப்பு தான், இந்த உப்பு இறைக்காதீங்க, இது செல்வ ரகசியம், இது வந்து மறைக்கப்பட்ட ரகசியம், இது அவ்வளோ பயபக்தியாக ஃபாலோ பண்ணுங்க, இந்த உப்பை கையில் வச்சிங்கன்னா நல்லா நிமிந்து உக்காந்துட்டு சென்னமாத்தாயி நமசிவசி 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 சென்னமாத்தாயி நமசிவசி, ஏன்னா குலதெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ லட்சாயி நமசிவசி குபேர நமசிவசி நமோ நாராயண நமசிவசி செல்வ விநாயக நமசிவசி முருகா நமசிவசி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. கூப்பிட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா உப்பை நல்லா வந்து நல்லா இறுக்கி பிடிங்க. ஏன்னா பிரபஞ்சத்துடைய தாட்டை வந்து எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, எல்லா சக்தியும் உங்கள் கையில் இருக்குது, எல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு உங்களுக்காக அரை மணி நேரம் ஒதுக்க மாட்டீங்களா? வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆக தேவையில்லையா? எல்லாத்தையும் நல்லா இருக்கணும், அரை மணி நேரம் ஒதுக்குங்க காலையில். அப்படியே எடுத்தவொடனே என்ன பண்ணணும், நீங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் தொல்லையா, என் கடன் தந்துச்சு, நான் நல்லா வசதியாக வாயறேன், காரு எனக்கு இருக்குது, பங்களா இருக்குது, நான் வந்து நல்ல வேலையில் இருக்கிறேன், நான் நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன், நான் நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறேன், நல்ல ஒரு கணவனாக இருக்கிறேன், நல்ல ஒரு மனிதன மனைவியாக இருக்கிறேன், நல்ல ஒரு குழந்தை இருக்கேன், நீ உங்களை என்னெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குதோ, எவ்வளோ பிரச்சனை இருக்கு வீட்டில், என் வீட்டில் எந்த பிரச்சனையில தான் சொல்லணும், நீ எந்த அளவுக்கு நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குயிக்காக வேலை செய்யும். இது எத்தனை நாள் வேணும், எத்தனை நாள், ஏன்னா இது வந்து ஒரு வரமுறை இல்லைங்க. நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்காண்டி சாப்பிட்றீங்க, உயிரோடு இருக்கிறதுக்காண்டி ட்ரெஸ் பண்ணுறீங்க, உயிரோடு இருக்க என்னென்னோ பண்ணுறீங்க, ஏன் உயிரோடு இருக்க தொடுங்களே, தொட்டால் வேலை செய்ய போகுது. எடுத்த வார்த்தையை நல்லா வந்து கடவுளை வேண்டிட்டு, நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவைங்க, யாரை வசியப்படுத்தணும்? நான் யூடியூப்ல அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன், டெய்லி வேண்டிட்டுருக்கிறேன், என் யூடியூப்பை பார்க்குறவங்க, என் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்கிறவங்க, என் யூடியூப் வந்து கேட்குறவங்க, என் யூடியூப்பை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குன்னு வேண்டேன். அதனால தான் நிறைய பேர் வந்து உப்பை வச்சு வேண்டிட்டு நல்லாவே சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும், இதுதான் ப்ராசஸ். நல்லா வேண்டும், என் பையன் நல்லா படிக்கிறான், என் பையன் தான் நல்ல மார்க் வாங்குறான், என் மனைவி நல்ல, என் பேச்சை தவிர வேற எந்த யார் பேச்சும் கேட்கறதில்ல, என் கணவர் என் பேச்சை தவிர வேற எங்கும் போறதில்லன்னு சொல்லுங்க, சொல்லிக்கினே இருங்க, சொல்லும் உங்களுடைய என்ன அலைகள் தான் வந்து அப்படி எல்லா விஷயத்தையுமே மாற்றும். இது அவ்வளவுதான் பிரபஞ்சத்துடைய தாட் என்ன நினைக்கிறீங்க, நீங்க நல்லதை நினைச்சீங்கன்னா நல்லது கிடைச்சிக்கினே இருக்கும், நீங்க கெட்டதை நினைச்சீங்கன்னா அது கெட்டதே உங்களை வைப்ரேட் ஆகும். உங்க வீட்டை ஒரு பொடி உப்பு, தண்ணியில ஒரு பொடி உப்பு, ஒரு சிட்டிக்கு மஞ்சள், ஒரு சிட்டிக்கு பச்சை கப்பம் போட்டு தொடங்க, உங்களால எங்கெல்லாம் உப்பு வைக்க முடியும் வைங்க, வீட்டில் நாலாம் மூலையும் வைங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லையா, அது என்ன குறைஞ்சிட போறீங்க, நீங்க பாத்ரூம்ல உப்பு வைங்க, ஏன்னா வந்து நீங்க குளிக்கும் போது வந்து பாத்ரூம் வந்து ப்ராசஸ் ஆகும், எப்ப வந்து உங்க உடல் இருக்கிற வந்து கெட்டவுடைய எனர்ஜி வந்து வெளியே போதோ அப்பயே நீங்க வந்து சுபிச்சு மாடுவீங்க. நீங்க இதுக்காக வந்து தாய் கட்ட தேவையில்ல, தங்கிட்டு கட்ட தேவையில்ல, வேற எதுவும் பண்ண தேவையில்லைங்க, அவ்வளோ வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேர் அவ்வளோ சக்சஸ் ஆகிருக்கிறாங்க. நான் நிறைய வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிருக்கும் போது அவ்வளோ ஃபாலோ பண்ண இருக்குது, நல்லாவே இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இங்க பார்த்துட்டு ஆசிரமத்தை சொல்லிட்டு போறாங்க. நான் இங்க பரிகாரம் பண்ணும்போது உப்பு வச்சுதாங்க பரிகாரம் பண்றேன், உப்பு அப்படியே சாவிதம் போட்டு உட்கார வைக்கிறேன், வேண்ட வைக்கிறேன், அதே உப்பு வந்து சாவிதம் போட்டு கடவுளுக்கு என்னெல்லாம் பொருளை அபிஷேகம் பண்ணுறாங்களோ பால் தேன் தயிர் எல்லாத்தையும் அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறது, அது கடைசி பரிகாரம். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் இந்த ஆவேசத்தோட சொல்கிறேன், உப்பை நீங்கள் எந்த அளவுக்கு தொட்டு வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து உயர்த்தும். என்ன நினைச்ச என்ன கேட்டாலும் கொடுக்குங்க, நீங்கள் என்னங்க உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, கண்டிப்பாக வரும், பதவி வேணுமா, கண்டிப்பாக வரும், பணம் வேண்டுமா, பதவி வேண்டுமா, மனம் வேண்டுமா, மனசு இருக்கணுங்க, உங்களை விட்டு நோய் வந்து அகல வேண்டுமா சொல்லுங்க, எனக்கு எந்த நோய் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுறீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த கடமை இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன், கடத்தை எல்லாம் அடைச்சிட்டேன், நான் நீங்க தான் அங்க கோட்டி சொல்றேன், எந்த அளவுக்கு உப்புகளை சொல்லினா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உப்பை கேட்கும். அப்புறம் என்ன பண்ண அந்த உப்பு அப்படின்னா அப்பயே எடுத்து போய் தண்ணியில கரைச்சிடுங்க, சிங்கிள் கரைச்சாலும் சரி, இல்லை ஒரு பாத்திரத்தை உங்களுடைய எழுத்தாப்பிலேயே பாத்திரத்தை வச்சுட்டு அந்த தண்ணியில் கரைச்சி கூட போயிட்டு பூச்சல் ஊத்திடுங்க, வைக்கவே வைக்காதீங்க, எந்த அளவுக்கு வேண்டிட்டு தண்ணியில் கரைக்கிறீங்களோ அது பயங்கர ப்ராசஸ். யாராவது வைத்தியக்காரன் போனீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சொல்லுவாங்க உங்களை பிள்ளை சொன்ன எவ்வளோ உங்களை தண்ணியில் கரைச்சி விட்டாங்க, அது எடுக்க முடியாது சொல்லுவாங்களே, இதுதாங்க மறைக்கப்பட்ட ரகசியம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டு உப்பு போட்டு தொடக்கணும், அதே போல எங்கெல்லாம் வீட்டில் வைக்க முடியுமோ உப்பு வந்து ஒரு தட்டில் வைங்க, எலுமிச்ச மலை மேலே வைங்க, எலுமிச்ச காய் வச்சா ஈர்ப்பு சக்தி, குளிக்கும் போது ஒரு பொடி உப்பு, இது ஒரு பொடி அருக்கம்பில்லு, ஒரு பொடி வந்து குப்பை மேனி, வேற ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு பொடி உப்பை வந்து தண்ணியில் போடுங்க, குப்பை மேனி அருக்கம்பில் வந்து மிக்சரில் போட்டு ஜூஸ் ஆக்குங்க,
ஒரு செட்டிக்கு பச்சை கலப்பு, ஒரு செட்டிக்கு வந்து மஞ்சள் போட்டா போதுங்க. உள்ள தண்ணியில கலந்து குளிச்சு பாருங்க, தலை குளிங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வந்து அப்படியே மன கஷ்டமா இருக்கட்டும், பண கஷ்டமா இருக்கட்டும், நீங்களே உங்களுக்கு நீங்க முதல்ல வசியமாயிடுங்க. அடுத்தவங்க உங்களை ஈஸியா வசியமாகணும். பார்த்தோன்ன வாங்க உட்காருங்க, என்ன ப்ராப்ளம் அப்படியா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. உப்பை எடுங்க, வேண்டுங்க, தண்ணியில கரைங்க, அவ்வளவுதான். பிரம்மபுத்திர நீங்க எத்தனை முறை வேண்டலாம், காலையில வேண்டுங்க, சாயந்தரம் வேண்டும். காலையில வந்து சூரியனுடைய எஃபெக்ட், சாயந்தரம் என்ன சந்திரனுடைய எஃபெக்ட். நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டுங்க, வாழ்க்கையில என்னால வந்து பிரச்சனையை வந்து சந்திக்கவே முடியல, சவாலாகவே இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் விடுதலை தான் இந்த உப்பு. உங்களை கடலிலிருந்து விடுதலை, பண பிரச்சனையிலிருந்து விடுதலை, மன பிரச்சனையிலிருந்து விடுதலை. நீ நல்லாவே சுபிச்சமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சக்சஸா இருப்பீங்க. இந்த உப்பு எடுத்து வேண்டுங்க, தண்ணியில கரைங்க. உப்பை உங்க வீட்டில் எல்லா மூலையில வையுங்க. உப்பை போட்டு குளிங்க. உப்பை வந்து வச்சு வேண்டிட்டு அப்பயே தண்ணியில கரைச்சிடுங்க. இதை தவிர வேற எந்த இதுவும் உங்களால மாத்த முடியாது. எவ்வளவு நாள் வேணும், எத்தனை நாள் வேணும், அப்பெல்லாம் ஒண்ணு கணக்கு பண்ணாதீங்க. உங்க கிரகம் பக்கம் வந்துச்சுன்னா ஒரு பத்தே நாள்ல வேலை செய்யும். முதல்ல ஒரே விஷயம் சொல்றேங்க, முதல்ல காயத்ரி மந்திரத்துக்கு ஈடான மந்திரம் எந்த மந்திரமும் இல்லை. ஓம்பூர் போசவ தச்சவி துருரணியும் பர்கோ தேகஸ்த தேமகி தேயானா பிரச்சோதைய சொல்லுங்க, ஒரு பத்து முறை உப்பு வச்சுக்கின்னு. அப்புறம் ஓம்ரி ஆதித்தாய சோம மங்களாய புதனாய குரு சுக்கிர சனியாய ராகுவே கேதுவே நமகன்னு சொல்லுங்க. ஒன்பது நவகிரகத்தையும் ப்ராசஸ் ஆக்குங்க. அப்புறம் நீ என்னெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையை எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நோல் இல்லாமல் இருக்கிறேன், என் மனைவி என் பேச்சு கேட்கறாங்க, என் கணவர் என் பேச்சு கேட்கறாங்க, என் பையன் என் பேச்சு கேட்கறாங்க, நான் இந்த வந்து சமுதாயத்தில் நான் உதவியாளா இருக்கிறேன், என்ன நிறைய பேர் மதிக்கிறாங்க, என் நிறைய பேர் வந்து சந்தோஷமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுங்க. என் கணவர் என் பட்டுதலா இருக்கிற சொல்லுங்க. என் வீட்டுக்கார் என்னுடைய கணவர் மனைவி எல்லாமே பட்டுதலா இருக்க சொல்லுங்க. சொல்லிட்டு எல்லாமே தண்ணியில போய் கரைங்க, எல்லாம் மாறும். இந்த எபிசோட பாக்குறவங்க, லைக் பண்றவங்க, ஷேர் பண்றவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் தான். உப்பு உங்களை மாற்றும், உப்பு உங்களை உயர்த்தும், உப்பு உங்களை பெரிய ஒரு மாற்றம் பருவதமலை.